சிவாய நம நமசிவாயா. இந்த மலை கொல்லிமலை, எண்ணற்ற மலைகள் இந்த தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த கொல்லிமலை ஒரு மர்மமான மலை. இந்த கொல்லிமலையில் வாழ்ந்த அந்த காலத்தில் குள்ள மனிதர்கள் எண்ணற்றவர்கள் இங்கே வாழ்ந்தார்கள். அதுபோல் இந்த மலைக்கு வரணுமென்றால் இப்போதான் கொஞ்ச காலமான பாதைகள்லாம் போடப்பட்டது. ஆதி காலத்தில் மேலே இருக்கும் மலையர்கள் கீழே வந்து தான் ஜாமானை வாங்கி கொண்டு போவார்கள். நடைப்பாதையாக தான் இருந்தது. இப்போ இதற்கு பெண்டும் கொண்ட ஊசி வளவு என்று சொல்லப்படும் 74 கொண்ட ஊசி வளவுகள். இந்த இடம்தான் 34வது பெண்டு. கரணம் தப்பினால் மரணம் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு கொண்ட ஊசி வளவிலும் 74 கொண்ட ஊசி வளவுகள் இந்த கொல்லிமலைக்கு மேலே இருக்கிறது. 74 கொண்ட ஊசி வளவுகளிலும் மேலே ஏறி போனோம் என்றால் சோளக்காடு, செம்மேடு, அப்படியே அறமலத்த நாயகி அறப்பள்ளீஸ்வரர் சிவன் கோயில், அங்கிட்டு பூந்தோட்டம் எட்டுக்கை அம்மன், மேலே மாசி பிரியண்ணா சுவாமி என்று அழைக்கப்படும். மேலே மட்டும் 400 கிராமங்கள் கொல்லிமலையில் அடங்கப்பட்டது. இந்த கொல்லிமலைக்கு இன்றொரு பேரும் உண்டு. அஷ்டத்துக்கு சதுரகிரி என்று அழைப்பார்கள். எட்டு திக்கும் மேலே இருந்து பார்த்தால் எட்டு திக்கும் மலையாதான் தெரியும். ஒவ்வொரு குன்றிலும் ஒவ்வொரு அம்பாள் குடிகொண்டு எட்டு திக்கும் காவலாய் அங்கே இருக்கும் மக்களுக்கும் அங்கே இருக்கும் மூலிகைக்கும் அங்கே வரும் சித்தர்கள் ஞானிகள் யோகிகளுக்கும் அங்கே இருக்கும் தவசீலர்களுக்கும் அங்கே இருக்கும் தவசீலர்களுக்கெல்லாம் தவத்தை பூர்த்தி செய்து கொண்டு எட்டு கையம்மன் எட்டு திக்கும் இருக்காங்க. ஓம் சக்தி.